உலகம் அழியிற நேரத்துல நோவாவோட கப்பல்ல மக்களுக்கு உயிர் வாழ தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் போர், இயற்கை பேரழிவு போன்ற அவசர கால தேவைக்கு சர்க்கரை, அரிசி, சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பாதுகாத்து வைப்பாங்க. முதல் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போர் நடக்கிற சமயத்துல சுவிட்சர்லாந்து நாட்டுல இந்த அத்தியாவசிய பொருட்கள் லிஸ்ட்ல காஃபியையும் சேர்த்து பாதுகாத்து வச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா சுவிட்சர்லாந்து நாட்டுல காஃபி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். உலக அளவுல காஃபி அதிகம் குடிக்கிறவங்க இடத்துல சுவிட்சர்லாந்து நாடு 7வது இடத்துல இருக்கு. சுவிட்சர்லாந்து நாட்டுல சராசரியா ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கு 9 கிலோ காஃபி குடிக்கிறதா கணக்கு வெளியிட்டு இருக்காங்க. பிரிட்டன் நாட்டோட இதை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு இது அதிகம். ஏன்னா பிரிட்டன் நாட்டுல கிட்டத்தட்ட 3.3 கிலோ காஃபி தான் ஒரு வருஷத்துல ஒரு மனிதனால அருந்தப்படுது. இவ்வளவு காஃபி பிரியர்கள் இருக்கிற சுவிட்சர்லாந்து நாட்டுல திடீர்னு 2022க்கு அப்புறம் காஃபிய பாதுகாத்து வைக்க போறது இல்ல. ஏன்னா காஃபி மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமான பொருள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்னு மக்களோட கருத்துக்களை கேட்டு நவம்பர்ல தான் முடிவு பண்ண போறாங்களாம். தற்சமயம் சுவிட்சர்லாந்து நாட்டுல 15,300 டன் காஃபி சேமிப்புல இருக்கா. நெஸ்லே, அதாங்க பிரபல நெஸ்கஃபே இன்ஸ்டன்ட் காஃபி தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மற்ற காஃபி உற்பத்தியாளர்கள்லாம் காஃபி கொட்டையை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்கள் லிஸ்ட்ல சேர்த்து சேமிச்சு பாதுகாத்து வைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல காஃபினா அது கும்பகோணம் டிகிரி காஃபி தான். ஆனா காஃபி உலகம் முழுக்கவே அதிகமா அருந்தக்கூடிய ஒரு பானம். உலகம் முழுக்க அதிகமா விற்கப்படும் பொருட்கள்ல பெட்ரோலுக்கு அடுத்தபடியா காஃபி தான் இருக்கு. 50க்கும் அதிகமான நாடுகள்ல சுமார் 10 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவுல காஃபி பயிரிடப்படுது. உலகம் முழுக்க 100 மில்லியன் மக்களின் வாழ்வாதாரம் காஃபி பயிரை சார்ந்துதான் இருக்கு. காஃபி செடியில 100க்கும் அதிகமான இன வகைகள் இருக்கு. ஆனா அதுல 2 வகையை மட்டும்தான் பயிரிடப்பட்டு அதை காஃபி பானம் தயாரிக்க பயன்படுத்துறோம். ஒன்னு காஃபி அரேபிகா, இன்னொன்னு காஃபி ரொபஸ்டா. பின்லாந்து, நார்வே மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் காஃபி பிரியர்களை அதிக அளவுல கொண்டு காஃபி அதிகம் பயன்படுத்தும் நாடுகள்ல முன்னோடியா இருக்கு. என்னதான் காஃபி உலகம் முழுக்க பயன்படுத்தினாலும் பிரபலமா இருந்தாலும் காஃபியோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா தான். குடிச்ச உடனே சுறுசுறுப்பு தரக்கூடிய காஃபிய முதன் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு குட்டி பிரபலமான கதையே இருக்கு. ஆப்பிரிக்கால உள்ள எத்தியோப்பியா நாட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிலர் ஒரு நாள் சில ஆடுகள் அதிக அளவு உற்சாகத்தோட துள்ளி குதிச்சு விளையாடுறதையும் அதை இரவு நேரத்துல தூங்காம இருந்ததையும் பார்த்து வியந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஆடுகள் காஃபி செடி இலைகளையும் பழங்களையும் சாப்பிட்டதாலதான் இப்படி உற்சாகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் காஃபி பயிரிட ஆரம்பிச்சு தங்களை சுறுசுறுப்பா வச்சுக்க காஃபி பானம் தயாரிச்சு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிபி 9வது நூற்றாண்டுலயே நடந்திருக்க கூடும்னு வரலாற்று அறிஞர்கள் கருதுறாங்க. எது எப்படியோ உலகத்துல காஃபி பிரியர்கள் இருக்கிற வரைக்கும் காஃபியும் இருக்கும். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.